வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் காயத்ரி சுப்பிரமணியன். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இறுதி ஊர்வல சொற்கரக வாகனமும் விபத்து. 5 மேற்பட்டோர் படுகாயம். ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலி. போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற பார்சல் சர்வீஸ் வேன் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி, பிறகு அதற்கு முன்னால் சென்ற இறுதி ஊர்வல சொர்க்கரதம் வாகனத்தின் மீது மோதியதில் சொர்க்கரத வாகனம் தலைக்குப்பற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களில் 5 மேல் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் காசி என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார். இவருக்கு வயது 70. இறுதி ஊர்வல வாகனத்தில் வந்த பிரேதம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் சாய்ந்தன. இந்நிலையில் வேன் மோதிய இருசக்கர வாகனம் சாலையில் விழுந்து சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டு அந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்துக் கொண்டு எரிந்தது. தீப்பிடித்த இருசக்கர வாகனம் பலத்த சத்தத்துடன் வெடித்தது. பிறகு அதில் அந்த நபர் அதிர்ஷ்டவசமாக காயத்துடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தால் சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனைவரும் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.